Question number 8, exercise 7.2, general mass pathogram. You are given the determinant and make it to be 0. Sorry, it is given the determinant is equal to 0. Prove that A, comma B, comma C are in GP and alpha is a root of A square plus BX plus C, sorry, plus B equal to 0, plus C equal to 0. It is a quadratic equation. You know, in a quadratic equation, or irubadi seven partil, x ku badala alpha appdin vandhukna, then we come to know that alpha is a root. Alpha is a root of this quadratic equation appdin solli solalam. Adhe maari inga namakku vandhu, suppose inga a 3 square plus 2b 3 plus c equal to 0 appdina, 3 அப்படிங்கிறது ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஏபி இன் ஜிபி அப்படின்னா நம்ம ஏற்கனவே டென்த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருக்கோம். ஜிபி அப்படின்னா டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ பை டி டூ ஆர் யூ கேன் ரைட் திஸ் அஸ் பி பை ஏ ஈக்குவல் டு சி பை பி இது கிராஸ் மல்டிப்ளை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. If we come to know this condition which implies A comma B comma C are in GP அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டெப்பும் நமக்கு ஃபைனலாக வந்தால் இட் இஸ் ஓவர். நாம் கன்சிடர் எல்எஸ்எஸ் எல்லாம் இல்லை, அப்படியே எடுக்காமல் அப்படியே எடுத்துக்கிறோம். இது நான் இப்போ அழிச்சிடுறேன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது A comma B comma C R in AP அப்படின்னு சொல்லி. Now we expand the determinant along. இப்போ எதில் ஜீரோ வருதோ அது வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜீரோ வர்றப்போ காலம் வழியாகவோ அல்லது ரோ வழியாகவோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ரோ வழியாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் அலாங் ஆர் த்ரீங்கிற ரோ வழியாக வி ஆர் எக்ஸ்பேண்டிங். இப்போ இங்கே என்ன வரணும் நமக்கு இது இதுவும் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இது வந்து ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ தென் ஏ த்ரீ ஒன் இது வந்து ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ ஒன் அண்ட் திஸ் ஒன் ஏ த்ரீ டூ. இப்போ இது ஜீரோ அதை பற்றி சொல்ல வேண்டாம். ஸோ ஏ த்ரீ ஒன் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் கால். ஸோ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ளஸ் வரும் இல்லையா. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் இங்கே நம்ம என்ன ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ சரி ஏ த்ரீ ஒன் அப்படின்னா இதை ஆட் பண்ணால் என்ன வரும் ஈவன் நம்பர் வரும். ஈவன் நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிப்பாக வரும் ப்ளஸ் வரும். ஸோ இந்த இடத்துல ஏ ஆல்ஃபா ப்ளஸ் டி இதுக்கு நேராக வர இதை டிட்டர்மினட்டை விட்டுருங்க. சரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பி ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி தென் சி பி ஆல்ஃபா ப்ளஸ் சி. அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் ஏ த்ரீ டூ த்ரீ டூ அப்படின்னா இதை ஆட் பண்ணால் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிறப்ப ஆறு நம்பர் ஆறு நம்பர் வரப்ப என்ன வரும் நமக்கு மைனஸ் வரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு இதுக்கு நேராக அப்படியே நான் இதை விட்டுருந்தோம். அப்போ மீதி என்ன இருக்கு யூ ரைட் மைனஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இதுக்கு நேரம் இருக்கிறத இது இப்படி விட்டுறோம் இல்லையா. அப்போ இந்த மீதி என்ன இருக்கு ஏ பி தென் பி ஆல்ஃபா ப்ளஸ் பி தென் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ ஹியர் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இது என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் இங்கே பி பி ஆல்ஃபா ப்ளஸ் சி மட்டும் அப்படியே டைரெக்டாகவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தென் இது மேலே பார்ப்போம் என்ன ஆகும் மைனஸ் ஆகும். ஸோ சி ப்ராக்கெட் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸோ இது அப்படியே வச்சுக்க தென் நெக்ஸ்ட் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இது இது மல்டிப்ளை பண்ணுறப்போ ஏ ப்ராக்கெட் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி மைனஸ் மேலே பார்ப்போம் நமக்கு என்ன வரும் மைனஸ் வரும். பி ப்ராக்கெட் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி
இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். நவ் கன்சிடர் ஏ ஆல்பா பிளஸ் பி. இந்த பி உள்ள கொண்டு போனால் பி ஸ்கொயர்ட் ஆல்பா பிளஸ் பிசி மைனஸ் ஏசி ஆல்பா தென் மைனஸ் பிசி மைனஸ் பிசி பிளஸ் பிசி கேன்சல் ஆகிடும். தென் பி ஆல்பா பிளஸ் சி. நவ் டேக் ஏ இன் சைட். ஸோ ஏபி ஆல்பா பிளஸ் ஏசி தென் இது உள்ள கொண்டு இருப்போம் மைனஸ் ஏபி தென் மைனஸ் பி ஸ்கொயர் ஏபி ஆல்பாவா இது பண்ண ஏபி ஆல்பா தென் மைனஸ் இங்கே என்ன இருக்கு நமக்கு ஏ பி ஆல்பா இந்த இடத்துல ஏ ஆல்பா பிளஸ் பிஆர் ஸோ பி ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகுது கண்டிப்பாக வந்து சம்திங் வில் பி கெட்டிங் கேன்சல் இந்த இடத்துல ஏசி இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து ஏசி வந்தால் தான் கேன்சல் ஆகும். கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டுருமா? ஓகே த கொஸ்டின் இஸ் கரெக்ட் ஒன்லி. இங்கே வந்து இதுதான் கேன்சல் ஆகுது ஏபி ஆல்பா மைனஸ் ஏபி ஆல்பா கெட்டிங் கேன்சல். ஸோ இந்த இடத்துல ஏ ஆல்பா பிளஸ் பி இதில் ரெண்டுலேயுமே ஆல்பா காமனாக இருக்கு இல்லையா. ஸோ யூ டேக் ஆல்பா அவுட் சைட் அப்புறம் மீதி என்ன இருக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இதுதான் நமக்கு வேணும். தென் மைனஸ் இந்த பி ஆல்பா பிளஸ் சி ரைட் ஆஸ் இட் இஸ் இங்கே ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ திஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். நமக்கு ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஜிபி அப்படின்னா ஃபார்முலா வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி அல்லது பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இருக்கு இந்த இடத்துல அப்படி டேர்ம்ஸ் இருக்குன்னா இது என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ ஏ ஆல்பா ப்ளஸ் பி இந்த ஆல்பா கூட நம்ம இந்த ஆல்பாவை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஆல்பா இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஏ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி ஆல்பா தென் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இப்போ இந்த டேர்மை திரும்ப போகிறோம் அப்போ இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ தட் யூ ரைட் பி ஆல்பா பிளஸ் சி தென் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ. இங்கேயும் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஹியர் ஆல்சோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி யூ டேக் இட் காமன். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி காமன் எடுத்துட்டா மிஸ்ஸிங் என்ன இருக்கு ஏ ஆல்பா ஸ்கொயர் பி ஆல்பா தென் இங்கே ஒரு பி ஆல்பா பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும். அப்போ இதை பி ஆல்பா ஆட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் டூ பி ஆல்பா இல்லையா. So here you write b square minus ac and then a alpha square plus 2b alpha plus c equal to 0. So ரெண்டு பிராக்கெட்ட வரப்போ நமக்கு என்ன வரும் நான் இந்த இடத்துல அழிச்சிடலாம் கருத்து தேவைப்படும். So b square minus ac equal to 0 or a alpha square 2b alpha plus c equal to 0. This only we want to prove. Yeah, b square may is equal to 0 na enna arthram ide. So it implies a comma b comma c are in gp and also in the whole step mattum na adichirren. Inga indha maari irundhuna it is a root. Yana adichuvanda indha maari a alpha square 2b alpha plus c equal to 0 appadina kandipa இங்க இடம் இல்லாதனால இந்த இடத்துல மனசு எழுதிக்கிறேன் இட்டேக்கு.
Thank you.